இந்த நிகழ்வை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மதவெறி அரசியலை மத பதற்றத்தை உருவாக்குவது என்கிற முறையில் மாணவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பள்ளியில் என்னை வந்து மோசமாக நடத்தினாங்க, அதிகமாக வேலை வாங்கினாங்க, எனக்கு அது விதமாக மன உளைச்சல் ஏற்பட்டு நான் வந்து 10 நாளாக வந்து அந்த அவங்களுடைய உறவினர்கள் மாணவிகள் ஆசிரியர்கள் எல்லாரையும் அந்த மாணவி வந்து பார்த்துருக்காங்க, யாருக்கிட்டையும் வந்து மதமாற்றம் என்கிற வார்த்தை இருந்து சொல்லவே இல்லை. திடீர்னு பார்த்தா 17ஆம் தேதி, அதாவது இதுக்கு மறுநாள் 17ஆம் தேதி, முத்துவேலுங்கிற அவங்களுடைய உறவினர் போய் ஒரு வீடியோ எடுத்ததாகவும் அதில் மதமாற்றம் என்று அவர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணி, மாணவி இறக்குற வரைக்கும் அது வெளியிடாமல் இறந்த மறுநாள் 20ஆம் தேதி அன்றைக்கி அது பொது சமூக வழியில் சமூக வலைதளத்தில் அது வெளியிடுறது. புதிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், பாஜக இந்த பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிற இந்த முயற்சிகளை பற்றி தமிழக அரசு ஆழமாக கவனிக்கணும், அழுத்தமாக தலையிடணும். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகில் இருக்கிற மைக்கேல்பட்டி என்கிற கிராமத்தில் செயல்பட்டு வருகிற தூய இருதய பள்ளியில் படித்த, +2 வரைக்கும் படித்த மாணவி லாவண்யா கடந்த 19ஆம் தேதி தற்கொலையில் மரணமடைந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிற, உண்மையிலேயே வேதனை அளிக்கிற ஒரு செய்தி. பள்ளியில் நல்ல மார்க் மதிப்பெண்கள் பெற்று நல்ல மாணவியாக படித்து வந்த மாணவி திடீரென்று தற்கொலையில் மாண்டு போயிருப்பது பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே ஒரு கவலை அளிக்கிற நிகழ்வாக இருக்கிறது. அந்த மாணவியினுடைய மரணத்துக்கு உண்மையான காரணம் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஒரு பரிபூரணமான பாரபட்சமற்றமான விசாரணை நடத்தி அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதுக்கு பொறுப்பானவர்களுக்கு தண்டிக்க வேண்டும் என்பதில் எல்லாரும் அதை தான் இன்றைக்கு வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் அந்த பிரச்சனையில் தலையிட்டு ஒரு நியாயமான விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து நாம் வற்புறுத்தி வருகிறோம். இந்த நிகழ்வை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மதவெறி அரசியலை மத பதற்றத்தை உருவாக்குவது என்கிற முறையில் இந்த பிரச்சனையை ஒரு மதமாற்றம் என்கிற அம்சத்தை கிளறிவிட்டு ஒரு மத மோதலை உருவாக்குகிற சூழ்நிலையை இன்றைக்கு திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் இந்த மாணவி 9ஆம் தேதி மாலை விஷம் குடித்ததாக சொல்லுகிறார்கள். அவர் காவல்துறைக்கு அளிச்சிருக்கிற அந்த வாக்குமூலத்திலேயே 10ஆம் தேதி காலையில் வாந்தி எடுத்த போது வைத்தியர்கிட்ட மருத்துவம் செஞ்சதாகவும், பிறகு 10ஆம் தேதி மதியம் எங்களுடைய வீட்டுக்கு ஃபோன் செஞ்சு தொலைபேசி மூலம் தகவல் சொல்லி என்னுடைய பெற்றோர்கள் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போனதாகவும், 11, 12, 13 ஆகிய தேதிகளில் உள்ளூரில் வைத்தியம் பண்ணி அங்கெல்லாம் சரியாகாமல் 15ஆம் தேதி தஞ்சாவூரில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொண்டு வந்து அவங்கள சேர்த்துருக்கிறாங்க. 16ஆம் தேதி காவல்துறை, சிறுக்காட்டுப்பள்ளி காவல்துறையினர் போய் இந்த பாப்பாட்ட வாக்குமூலம் வாங்குகிற போது அவங்க வந்து அந்த மாணவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பள்ளியில் என்னை வந்து மோசமாக நடத்தினாங்க, அதிகமாக வேலை வாங்கினாங்க, எனக்கு அது விதமாக மன உளைச்சல் ஏற்பட்டு நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டேன், விஷம் மறைஞ்சிட்றேன் என்று அந்த மாணவி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு 10 நாளாக வந்து அந்த அவங்களுடைய உறவினர்கள் மாணவிகள் ஆசிரியர்கள் எல்லாரையும் அந்த மாணவி வந்து பார்த்துருக்காங்க, யாருக்கிட்டையும் வந்து மதமாற்றம் என்கிற வார்த்தை என்பது சொல்லவே இல்லை. திடீர்னு பார்த்தா 17ஆம் தேதி, அதாவது இதுக்கு மறுநாள் 17ஆம் தேதி, முத்துவேலுங்கிற அவங்களுடைய உறவினர் போய் ஒரு வீடியோ எடுத்ததாகவும் அதில் மதமாற்றம் என்று அவர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணி, மாணவி இறக்குற வரைக்கும் அது வெளியிடாமல் இறந்த மறுநாள் 20ஆம் தேதி அன்றைக்கி அது பொது சமூக வழியில் சமூக வலைதளத்தில் அது வெளியிடுறது. இப்போ என்ன கேள்வின்னா, உண்மையிலேயே அந்த பள்ளிக்கூடத்துக்கு நாங்களும் போயிருந்தோம், அங்கே இருக்கிற பலரையும் விசாரிச்சிருக்கிறோம், பல்வேறு அமைப்புகள் விசாரிச்சிருக்கிறாங்க. 162 ஆண்டு காலமாக அந்த பள்ளிக்கூடம் அங்கே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பள்ளியில் சரிபாதிக்கு மேற்பட்ட இஸ்லாமிய மாணவர்கள், கிறிஸ்துவ மாணவர்கள், இந்துக்கள் மாணவர்கள், எல்லா மதங்களை சார்ந்த மாணவர்களும் அந்த பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் வாழ்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த பள்ளியில் இந்த மாதிரி மதமாற்றம் என்கிற ஒரு பிரச்சனை எழும்பியதாகவோ யாரும் இது வரைக்கும் சொல்லலை. அந்த ஊர் பொதுமக்களே வந்து கலெக்டர்கிட்ட போய் அந்த மாதிரி எங்கள் ஊரில் நடக்காத ஒரு சம்பவத்தை கிளப்பி இவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னு ஊர் பொதுமக்களே போய் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துருக்குறாங்க.
இப்படியான அந்த சூழ்நிலையில் அந்த சம்மந்தப்பட்ட மாணவியும் ஒன்பதாம் தேதியிலேருந்து அவர் இறக்குற வரைக்கும், 16ஆம் தேதி காவல்துறை மனு வாக்குமூலம் வாங்குகிற போது சொல்லலை, 18ஆம் தேதி அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிற போது நீதிபதிகள் போய் மரண வாக்குமூலம் வாங்குகிறாங்க. அவங்களுடைய மரண வாக்குமூலத்திலையும் அந்த அம்மா அந்த அந்த மாணவி வந்து மதமாற்றம்ங்கிற சொல்லலை. யாருக்கிட்டையுமே சொல்லாத ஒரு விஷயத்தை அவருடைய உறவினராக இருக்கிற முத்துவேலுக்கிட்ட மட்டும் சொல்ல வேண்டிய நிலைமை ஏன் ஏற்பட்டது? அவர் உண்மையிலேயே சொன்னாரா? அந்த வீடியோவில் இருக்கிற பதிவு உண்மைதானா? சரி, அப்படி 17ஆம் தேதி சொன்னாக்க அவர் ஏன் உடனடியாக போலீஸுக்கு தகவல் சொல்லலை? ஏன் உடனே உயர் அதிகாரிகளுக்கு சொல்லி இது மாதிரி மதமாற்றம் செஞ்சுருக்காங்க, நீங்கள் ஏன் அதை வந்து அலட்சியப்படுத்துறீங்க, ஏன் அவங்க வந்து வற்புறுத்தலை? இப்போ 19ஆம் தேதி அந்த மாணவி இறக்குற வரைக்கும் ஏன் அந்த வீடியோ வெளியிடலை? அவர் இறந்த பிறகு தான் அந்த வீடியோ வெளியிட்டால் அதில் என்ன மர்மம் இருக்குது? ஏன் அந்த மாதிரி தாமதப்படுத்தினாரு? அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு மாணவி ஒரு குழந்தை அதை வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து பொதுத்தளத்தில் வெளியிடுவது என்பது கூட குழந்தை உரிமை பாதுகாப்பு சட்டத்தை பிரிவின்படி பார்த்தா அது தவறு. ஆனால் அந்த சட்டத்தின் மீதே அவர் தவறு செஞ்சுருக்கிறாரு, நடவடிக்கை எடுக்கணும், யாரும் எடுக்கலை. இப்போ என்னென்னா அந்த பிரச்சனையை உடனடியாக வந்து பாஜக அவங்க அந்த ஒரே ஒரு வீடியோவை வச்சுக்கிட்டு அவங்க த மாநில தலைவர் அண்ணாமலை தலைவரில் சென்னையில் ஆர்ப்பாட்டம், தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு தான் போய் டெல்லியில் வந்து தமிழ்நாடு இல்லத்துக்கு முன்னாடி மறியல. அதே தமிழ்நாட்டில் இதை தவிர பெரிய பெரிய பிரச்சனை எதுவும் இல்லாத மாதிரியும் நான் என்ன சொல்கிறேன், ஒருவேளை மதமாற்றம் என்கிற இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த மாதிரியான ஒரு முகாந்திரமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு வீடியோவை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த வீடியோவுடைய நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஒரு வீடியோ இப்படி வந்திருக்கு, இன்னொரு வீடியோ வேறு மாதிரி வருது, நாளைக்கு இன்னொரு வீடியோ கூட வரலாம். வீடியோவில் இருக்கிறதுக்கெல்லாம் என்ன நம்பகத்தன்மை இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குதுன்னு தெரியல. ஆகவே காவல்துறை விசாரிச்சுருக்காங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. கல்வித்துறை அதிகாரிகள் விசாரிச்சுருக்காங்க, மதமாற்றம் என்கிற பிரச்சனை இல்லை. மாவட்ட நிர்வாகம் விசாரிச்சுருக்காங்க, மதமாற்றங்கிற பிரச்சனை இல்லை. ஆகவே ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு நோக்கத்தில் ஒரு வீடியோ வந்திருக்குன்னா அந்த வீடியோவுடைய நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாக இருக்கிற சூழ்நிலையில் அதை ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டில் மதமாற்றம் நடக்குது, கட்டாய மதமாற்றத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் பெரிய போராட்டம் நடத்துவோம், கட்டாய மதமாற்றத்தை தடை செய்வதற்கான சட்டத்தை நீங்கள் உடனே கொண்டு வரணும் போன்ற இந்த மாதிரி பிரச்சனையை கலப்புவது என்பது எந்த அளவுக்கு நேர்மையானது, அரசியல் நேர்மையானது என்பதெல்லாம் பார்த்து யோசிக்க வேண்டியது. நான் என்ன கேட்குறேன், இதே மாணவிகள் இந்த நீட்டு தேர்வுக்காக அனிதா தற்கொலை மாண்டாங்க, திருச்சியில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 18-20 மாணவிகள் தற்கொலை மாண்டாங்க, எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக பிஜேபி போச்சு? இதே தஞ்சை மாவட்டத்தில் 2 மாணவிகள் ஒரு மாத காலத்தில் நீட்டு தேர்வுக்கு பிறகு தற்கொலை மாண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் இவங்க என்ன ஆதரவு கொடுத்தாங்க, அந்த தற்கொலையை பற்றி இவங்க என்ன பேசுனாங்க? இன்னும் வேறு எந்த தற்கொலை மாணவியோட தற்கொலையை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படாதவங்க. சரி, இதுலையாவது கவலைப்பட்டிருக்காங்கிறது கூட நான் குறைச்சி மதிப்பில்லை, ஆனால் அது கூட அதுக்கு உண்மையா? அந்த முகாந்திரம் இருக்கிறதுக்கான ஏதாவது ஆதாரங்கள் தடயங்கள் இருக்காங்கிறது கூட இல்லாமல் அவங்க சொல்லுவது என்பது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அவங்கள ஒரு மதவெறி அரசியல் அஜெண்டாவை திட்டமிட்டு நோக்க கொண்டு போகணும் என்கிற நோக்கத்தோடு அவங்க செஞ்சுருக்காங்கிறது தான் முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ என்னென்னா உடனடியாக வந்து இப்போ நேற்று வந்து மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இதை சிபிஐ விசாரிக்கணும் உத்தரவு போட்டிருக்காங்க. ஏற்கனவே அவங்க சிபிசிஐடி விசாரணை தான் மனு போட்டாங்க, பிறகு சிபிஐ விசாரணைக்கு வேணும்னு வாதத்தில் போது சொன்னாங்க. இப்போ நீதிபதி அதை ஏற்றுக்கொண்டு சிபிஐ விசாரணைக்கு வேணும்னு உத்தரவு போட்டு, நான் என்ன கேட்குறேன்னா சிபிஐ விசாரிக்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஆனால் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, பொதுவாக சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்துவது என்று சொன்னால் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அதாவது பல மாநிலங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது காவல்துறையில் உயர் அதிகாரிகள் உயர்ந்த அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் அரசினுடைய அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் அது உள்ளூர் போலீஸ் விசாரித்தா அதை வந்து அவங்க செல்வாக்கு செலுத்துவாங்க, உண்மையை மூடி மறைக்க ஒத்துழைப்பாங்க என்பதனால சிபிஐ விசாரிப்பது. இப்போ சாத்தாங்குளத்தில் காவல் நிலையத்தில் 2 பேர் கொண்டாங்க, சரி போலீஸே அதில் சம்மந்தப்பட்டிருக்கு, ஆகவே சிபிஐ விசாரணை சொன்னோம். ஆனால் இது அப்படியான எந்த முகாந்திரமும் இல்லாத சூழ்நிலையில் இன்றைக்கி நீதிமன்றம் சிபிஐ விசாரணைன்னு சொல்லி உத்தரவிட்டிருப்பதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. அது இவ்வளவு சீக்கிரம் மனு போட்டால் 10 நாளில்
வந்து சிபிஐ விசாரணைன்னு சொல்லுவது எப்படி, எந்த வகையில் நியாயம் என்பதற்கு நீதிமன்றம் தான் விளக்கம் சொல்லணும், நீதிமன்றம் தான் பதில் சொல்லணும். இது சம்பந்தமாக தமிழக அரசும் இன்னும் ஏன் பேசாமல் இருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிபிஐ விசாரணைக்கு போகிறதுன்னு சொன்னாக்கா அப்போ எல்லா நாளைக்கு எந்த வழக்கு வேணாலும் சிபிஐக்கு போகணும். அதே தமிழக அரசும் இதன் மீது தங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா தேசிய பாஜகவுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் ஒரு 4 பேர் கொண்ட விசாரணை குழு அமைச்சிருக்கிறார். என்ன, நான் என்ன கேட்குறேன்னா, இது என்ன இப்போ தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? இந்த பக்கம் பார்த்தா நீதிமன்றம் சிபிஐ விசாரணைங்கிறாங்க, பாஜக வந்து நாடு தழுவிய போராட்டங்கிறாங்க, அப்புறம் வந்து பாஜகவுடைய அகில இந்திய தலைவரே நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையோடய இது முக்கியமான இந்த லாவண்யா தற்கொலை என்பது அவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி அவங்க வந்து அதுக்கு 4 பேர் கொண்ட விசாரணை குழு வந்து விசாரிக்கிறாங்க. அது இல்லாமல் தேசிய குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையத்தினுடைய தலைவர் அந்த அம்மையார் வந்து 2 நாளைக்கு முன்னாடி விசாரிச்சுட்டு போகிறாங்க. உண்மையிலே சொல்ல போனால் அந்த அளவுக்கு அவங்க வந்து அது நடவடிக்கை எடுத்து அக்கறை எடுத்துக்கிட்டது நியாயம்தான். ஆனால் தேசிய குழந்தை ஒரு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு அந்த ஆணையம் ஒரு இடத்துல வந்து விசாரிக்கணும்னா சில விதிமுறைகள் இருக்குது. ஏற்கனவே மாநிலத்தில் இருக்கக்கூடிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் வந்து விசாரிச்சுக்கிட்டது. அப்போ மாநில குழந்தை உரிமை ஆணையம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அதுக்கு மேலே நீங்கள் நேரடியாக வந்து அதை விசாரிக்க வேண்டிய அளவுக்கு அதில் என்ன அவசியம் இருக்குது? ஒருவேளை மாநில குழந்தை பாதுகாப்பு உரிமை பாதுகாப்பு ஆணையத்தின் மேலே தேசிய ஆணையத்துக்கு நம்பிக்கை இல்லையா? ஆகவே அவங்க மட்டும் தான் அடித்த மூப்பாக வந்து மாநில அரசுக்கு தெரியாமல் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தை பாதுகாப்பு ஆணையத்துக்கு தெரியாமல் நேரடியாக வந்து அந்த உள்ளூரில் போய் அவங்க வந்து விசாரிக்கிறாங்கன்னா, அப்போது திட்டமிட்டு பாஜக எல்லா விதமான வாய்ப்புகளையும் பயன்படுத்தி அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க. எனவே எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்றை ஒரு மத மாற்றம் நடைபெறுகிறது என்கிற ஒரு மாநிலமாக உருவாக்கி ஒரு மத பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இன்றைக்கி பாஜக அதை திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்பதை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அழுத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது வந்து அரசியல் நோக்கத்தோடு, ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இணக்கமான சமூக சூழ்நிலை, எல்லா மதங்களையும் சார்ந்திருக்கிற மக்கள் இணைந்து வாழ்கிற இந்த சூழ்நிலையில் மதமாற்றம் என்ற ஒன்றை குண்டை தூக்கி போட்டு ஒரு மத பதட்டத்தை உருவாக்குவதும் அதன் மூலம் பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் மத்தியில் ஒரு கசப்புணரை வளர்க்குவது என்கிற நோக்கப்பூர்வமாக இன்றைக்கு வந்து பாஜகவுடைய அகில இந்திய மாநில தலைமைகள் திட்டமிட்டு இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. நிச்சயமாக இதுக்கு வந்து மாநில தமிழக மக்கள் ஒருபோதும் பாஜகவுடைய இந்த மோசமான அரசியல் உள்நோக்கத்தோடு செய்யப்படுகிற இந்த காரியத்துக்கு துணை ஆதரவளிக்க மாட்டார்கள் என்பதை, ஆதரவளிக்க மாட்டாங்க, ஆதரவளிக்க கூடாது. இன்னும் சொல்ல போனால் எவ்வளவு தான் இவங்க முயற்சி எடுத்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட ஒரு மதசார்பின் மீது நீண்ட பாரம்பரியம் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மத மோதலை உருவாக்குவதற்கோ மத பதற்றத்தை உருவாக்குவதற்கோ நிச்சயமாக வந்து இடம் இருக்காது என்பதை நான் அழுத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏற்கனவே தமிழக அரசு அதில் வந்து சட்டபூர்வமான நியாயபூர்வமாக என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து இவங்க வந்து ஒரு வலிந்து வந்து இந்த பிரச்சனையை பூதாகாரமாக ஊதி பெருசாக்கணும்னு நினைக்கிற போது அந்த முயற்சிக்கு பலனளிக்காது. இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசு, இன்னும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாஜக இந்த பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிற இந்த முயற்சிகளை பற்றி தமிழக அரசு ஆழமாக கவனிக்கணும், அழுத்தமாக தலையிடணும். அவங்க வந்து இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு தமிழக அரசு இடம் கொடுக்காது. அவங்க ஏற்கனவே நேற்று தமிழக முதலமைச்சர் பேசியிருக்கிறார், பாஜகவுடைய இதுக்கு வந்து நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம், அதே மாதிரி கோட்ஸேவுடைய வாரிசுகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் இருக்காது, அதுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்கன்னு பொதுவாக சொல்லியிருக்கார். பட் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையின் மீது பாஜக ஒன்று மாற்றி ஒன்று வேக வேகமாக காரியங்கள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிற போது தமிழ்நாட்டு அரசாங்கமும் அதுக்கு எதிர்வினையாற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன்.